சுயமின்றி வாழ்வான் மண் மேலே உன்னிலத்தினில் மலரை நீயும் மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கை தாங்க ஜீவனுண்டு எங்கே போனாலும் உன் வானம் கண்ணோடு எல்லை இங்கில்லை வாக்காலம் நம்மோடு மண்ணிலே ஈரமுண்டு. லண்டனில் படித்தாலும் இந்தியா திரும்பி கையில் எடுத்த விவசாயம் அவகேடோ பழம். விவசாயத்தில் 22 வயதில் கோடிகளில் புரளும் இளைஞர். இந்தியாவின் போபாலை சேர்ந்த இளைஞர் ஹர்ஷித் கோதா. லண்டனில் அவர் பிபிஏ பயின்று வந்தார். அப்போது அவர் அடிக்கடி வாங்கி அருந்தும் ஜூஸ் வகை அவகேடோ ஜூஸ். அதிகமாக அது லண்டனில் விற்பனையாவதையும் பார்த்து கொண்டே படித்த அவர் அவகேடோ பழம் இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதையும் கவனித்ததோடு கடந்து செல்லாமல் அவகேடோ விவசாயத்தை பார்ப்பதற்காக அவர் இஸ்ரேல் நாட்டிற்கும் பயணம் செய்தார். அந்த பழ விவசாயம் எப்படி நடக்கிறது, அதன் பயன்கள் என்ன என்றெல்லாம் தேடி தேடி கவனித்தார். அதிகமாக கலோரிகள் நிரம்பியுள்ள அந்த பழத்தில் விட்டமின் ஏ இருப்பதாகவும் கண்களின் பார்வை திறனை பாதுகாப்பதாகவும் சிறந்த மருந்து அவகேடோ இருப்பதாக அறிந்து கொண்டார். மேலும் இதன் விளைச்சல் தென் மத்திய இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கிழக்கு இமயமலை மாநிலமான சிக்கிம் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவிலேயே விவசாயம் செய்யப்படுகிறது என உணர்ந்து கொண்ட அவர் அந்த பழம் குளிர் பிரதேசங்களில் மட்டுமே வளரும் என்பதையும் உணர்ந்து கொண்ட அவர் அதனை இந்தியாவில் பெரும் விளைச்சல் செய்து அவற்றில் லாபம் பார்க்க முற்பட்டார். 2019 ஹர்ஷி தன்னுடைய அக்ரி ஸ்டார்ட் அப் இந்தோ இஸ்ரேல் அவகேடோ என்ற பிசினஸை போபாலில் தொடங்கினார். இதற்காக 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி அவகேடோ செடிகளை நட்டு முதற்கட்டமாக 50 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார் ஹர்ஷித் கோதா. அது அவருக்கு நல்ல பலன் தந்தது. தற்போது ஆண்டு 1 கோடி ரூபாய் இளைஞர் ஹர்ஷித் கோதா வருமானம் ஈட்டி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இஸ்ரேல் நாட்டிலிருந்து 20,000 அவகேடோ செடிகளை கொண்டு வந்து அதனை வளர்த்து பராமரித்து வரும் ஹர்ஷித் வருங்காலங்களில் 100 ஏக்கர் அளவுக்கு விரிவாக்கம் செய்து நாடு முழுவதும் அவகேடோ ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.